சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் சட்டவிரோதமாக ஓட்டுநர் ஒருவரை போலீசார் சித்திரவதை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தந்தை மகன் மரணத்தின் ஈரம் கூட காயாத நிலையில் அடுத்த சர்ச்சையில் சிக்கியுள்ளது சாத்தான்குளம் காவல் நிலையம். விசாரணை நடக்குமா? சாத்தான்குளம் போலீசாரால் கொடூரமாக தாக்கப்பட்டு தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. அதில் சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் சாத்தான்குளம் காவல் நிலைய போலீசாருக்கு எதிராக மீண்டும் ஒரு பகீர் புகார் எழுந்துள்ளது. 5 நாட்கள் ஒருவரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து தாக்கியதாக கூறப்படுவது உண்மையா? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தைக்கா தெருவை சேர்ந்தவர் ஓட்டுநர் மார்டின். அதே ஊரை சேர்ந்த பாபு சுல்தான் என்பவர் மார்டின் மீது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனது மாப்பிள்ளை மீரான் செல்போனுக்கு மார்டின் கடந்த 23ஆம் தேதி போன் செய்து தன்னையும் தனது மனைவியையும் தரக்குறைவாக பேசியதாக பாபு சுல்தான் கூறியிருந்தார். மேலும் தன்னையும் தனது மகனையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் அந்த புகாரில் பாபு சுல்தான் கூறியிருந்தார். இது தொடர்பாக செல்போன் ஆடியோ ஆதாரத்தையும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அவர் தாக்கல் செய்தார். ஹலோ, ஒழுங்கா இருந்தோம் சொல்லிட்டேன். நான் உங்களோட உண்மையான தம்பிக்கு நீ ஆசுத்திரியில இருக்க அடிச்சு நொறுக்கி ரோட்ல போட்டுவேன். பாபு பாயிண்ட் பிஎஸ் பண்ணி எட்டு எல்லாம் அவனுக்கு அடிச்சு செஞ்சதே அடிச்சு ரோட்ல போட்டேன். நீங்க ஒரு ஆள் கிடையாது, ஒழுங்கு சொல்லிட்டேன். பாபு சுல்தான் புகாரின் பேரில் கொலை மிரட்டல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் மார்டின் மீது வழக்கு பதிவு செய்த சாத்தான்குளம் போலீசார் அவரை கைது செய்தனர். இந்நிலையில் மார்டினை சிறையில் அடைக்காமல் சட்டவிரோதமாக 5 நாட்கள் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வைத்து சித்திரவதை செய்ததாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி மார்டினை போலீசார் விசாரணைக்கு கூட்டிச் சென்ற நிலையில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்றும் அவரது உயிருக்கு ஆபத்து என்றும் மார்டினின் மனைவி சரோஜா வீடியோ ஒன்றை வெளியிட்டார். ராஜா, சின்னத்துறை, பாண்டிராஜ் 3 பேரும் வீட்டுக்காரர். பழைய கர்ப்பஸ்திரி போட்டோஸ்க்கு கர்ப்பஸ்திரி மாதிரி இருக்கு. அதில் போட்டு அடி அடி நான் அடித்து சித்திரவலை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஆஸ்பத்திரியில் கோர்ட்டில் கூட ஒப்படைக்கல, கோர்ட்டில் கூட ஒப்படைக்காம ஆஸ்பத்திரியில் ஊற்றி விட முடியாமல் வீட்டுக்காரன் ஐயா. அந்த வீடியோவின் அடிப்படையில் சாத்தான் குளத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சிலர் அங்குள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் புகார் செய்தனர். புகாரின் அடிப்படையில் குற்றவியல் நடுவர் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஆய்வு செய்துள்ளார். அப்போது 24ஆம் தேதி மார்டின் மீது வழக்கு பதிவு செய்து அதன் பின்னர் சிறையில் அடைக்க மருத்துவ சான்றிதழ் பெற சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சான்றிதழ் தர மறுத்ததை அடுத்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு ஸ்கேன் எடுக்கும் வசதி இல்லை என்று பின்னர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை உள் நோயாளியாக அனுமதிக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து சிகிச்சைக்காக அவர் அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். 4 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு கடந்த 28ஆம் தேதி இரவு ஸ்ரீவைகுண்டம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது தெரியவந்துள்ளது. நடந்த சம்பவம் குறித்து விசாரித்து வழக்கு பதிவு செய்த நீதித்துறை நடுவர் மார்டினை சொந்த பிணையில் விடுவித்துள்ளார். ஏறத்தாழ 5 நாட்கள் தொடர்ச்சியாக சிகிச்சையில் இருக்கிறார். காவல்துறையினரால் தாக்கப்பட்டு இருக்கிறார். லீடிங் செயினால் கெட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இருப்பதாக அவர் குற்றவியல் நடுவர் இடத்திலே வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக 5 நாட்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைத்து கொடுமைப்படுத்திய இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மார்டினுக்கு உரிய நிவாரணம் அரசு வழங்க வேண்டும். இந்த சம்பவம் குறித்து சாத்தான்குளம் போலீசாரிடம் விசாரித்த போது
மார்ட்டின் சிறைக்கு செல்லாமல் ஜாமீன் பெற வயிற்று வலி இருப்பதாக மருத்துவர்களிடம் தெரிவித்தார். அங்கு ஸ்கேன் எடுக்கும் வசதி இல்லாததால் தூத்துக்குடி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு 4 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு ஒன்றும் இல்லை என்று டிஸ்சார்ஜ் செய்துவிட்டதாக கூறுகின்றனர். மார்ட்டின் சமீபத்தில் பைக்கிலிருந்து கீழே விழுந்த காயத்தை போலீஸ் அடித்ததாக கூறி சிலர் வீடியோ வெளியிட்டுள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். ஏற்கனவே தந்தை மகன் மரணத்தில் சாத்தான்குளம் காவல் நிலையம் சிக்கியுள்ளதால் அதனை பயன்படுத்தி பழிபோட பார்ப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டையே உலுக்கிய தந்தை மகன் மரணத்தின் ஈரம் கூட இன்னும் காயாத நிலையில் மீண்டும் சாத்தான்குளம் போலீசாருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழுமையான விசாரணை நடக்குமா?